நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவனுக்கு ஒரே ஒரு வேலையத்தான் செய்ய தெரியும் தம்பி. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஆபீஸ்ல போய் உட்காந்துக்குவா, அதுக்கப்புறம் ஓனரோட கார்ல வந்து இறங்குவா. இல்லத்த, அது என் பாஸோட வண்டி கிடையாது. ஓனர் கார்ல வரலையா? என்னடி சொல்ற நீ? ஏ ஸ்ருதி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. ஏன் கூட இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நீ ஒழுங்கா இருக்கணும். இல்லைன்னா இப்பவே நான் கோயம்புத்தூருக்கு போன் பண்ணி உன் அப்பா கிட்ட நீ செய்யற வேலை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்க. ஒன்ன தேடிட்டு தான் பாவ ஷாம் தம்பி வந்தாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னொருத்தர் கார்ல வந்து நீ இறங்குன? கடவுளுக்கு தானே முதல்ல கேக் கொடுக்கணும். கேக்கிட்ட கொடு. உண்மைய சொல்லணும்னா ஆபீஸ்ல இருந்து கிளம்பறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது என்னோட சார் தான் கொடுத்தாரு. என்னதான் அந்த அஸ்வின் கொடுத்தாரா? ஐயோ அக்கா, அவரோட பேர் கூட நீங்க சொல்லாதீங்க. இத கொடுத்தது அஜய் சார். அவரு ரொம்ப நல்ல டைப். வண்டியில என்ன கூட்டிட்டு வந்து விட்டது கூட அவர்தான். வெரி நைஸ். சரி பரவாயில்ல, விடு. சரி வாங்கக்கா, கேக் சாப்பிடலாம். இரு, நான் பெருசா ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுக்கறேன். அம்மா பிரியா, சீக்கிரம் இங்க வாமா, கடவுள் கிட்ட வந்து வேண்டிக்க. ஆ சரிங்க, இதோ வர, துப்பட்டாவும் காட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஷாம், எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த கேக் டெக்கரேஷன் நீங்க மட்டும் இல்லனா? இல்லனா நீங்க இருந்திருந்தா இந்த அலங்காரத்தையாவது ஒழுங்கா செஞ்சிருப்பீங்க. என்ன செய்யறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு சரியா செய்ய தெரியாது. ஆனா உங்க முகத்திலையும் பிரியா முகத்திலையும் இருக்கிற இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். நீங்க இன்னும் கேக் சாப்பிடல? இந்தாங்க. அப்புறம் ஸ்ருதி, இன்னைக்கு உங்களை இறக்கி விடுறதுக்காக ஒருத்தர் வந்தார்ல, அவர் கூட சேர்ந்துதான் நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா? வேலை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா நான் இப்ப மாட்டிட்டு இருக்கிறது அந்த கவர்னர் அஸ்வின் கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மூணு ராட்சசனுக்கு சமம். எங்க பாருங்க ஷாம், அவனை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. அவனை பத்தி பேசினா கேக் கூட கசக்குது. உங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறேன். யார் ஃபோன் பண்ணாங்கன்னு நான் கேக்குறேன். அத ஃபோன் பண்ணிருக்கிறது வேற யாரோ. ஒரு நிமிஷம், நீ பேசி முடிச்சிட்டல்ல. இப்போ நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் நான் ஒரு வாட்டி மட்டும் தான் சொல்வேன்.
அஸ்வின் சார் என் டிரைவர நான் இப்ப உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் அவங்க கிட்ட சில ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் டைப் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு மார்னிங்குள்ள நீ எல்லாத்தையும் டைப் பண்ணி கொண்டு வரணும் அண்ணா நைட் எப்படி இங்க எங்க அத்த வீட்ல இந்த வேலைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்பதான நீ எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருக்க முடியும் ஞாபகம் இருக்கட்டும் மார்னிங் ஆபீஸ் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கெல்லாம் எல்லாமே ரெடியா இருக்கணும் சரி சார் நீங்க உங்க டிரைவர மார்னிங் 7 மணிக்கு அனுப்புங்க நான் என்னோட டிரைவர் உன் வீட்டு வேலைக்காரன் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீதான் வீட்டு கொண்டு வரணும் புரியுதா ஆனா சார் என்ன ஸ்ருதி என்னாச்சு ஒண்ணு இல்லக்கா வாங்க நம்ம கேக் சாப்பிடலாம் ஓகே அஸ்வின் ஆனா ஆஃப்டர் ஆல் அந்த எம்ப்ளாய்க்கு நீ கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள் தேங்க் யூ மேம் என்னம்மா ஸ்ருதி என்ன நடக்குது இங்க ராத்திரி நேரத்துல கூட வேலையா அப்படி என்னடி தல போற ஆபீஸ் வேலை உனக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சு தொல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்னம்மா ஸ்ருதி என்ன நடக்குது இங்க ராத்திரி நேரத்துல கூட வேலையா அப்படி என்னடி தல போற ஆபீஸ் வேலை உனக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சு தொல டைப்ரைட்டரா இதுவரை பார்க்க ரொம்ப பழசா இருக்கே இவ்ளோ பெரிய ஆளா இருந்துட்டு இப்படி ஒரு டைப்ரைட்டர் கொடுத்து அனுப்பிருக்கானே கம்ப்யூட்டர் கூட கொடுத்து அனுப்பிருக்கலாம் அதுல எல்லாத்தையும் டைப் பண்ணிருக்கலாமே ஆனா கொடுத்து அனுப்ப மாட்டாரு ஐயோ அம்மா நான் இவ்ளோ வேலையை எப்படி செய்வேன் ஸ்ருதி மேல படிக்கவா அக்கா நீங்க போய் தூங்குங்க உங்களுக்கு தூக்கம் வருது இல்ல நான் ஒருத்தி பிறந்த நாள்ல கூட பார்க்காம உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் இல்ல பரவாயில்ல நீ தூங்குற வரைக்கும் நானும் முழிச்சிட்டு இருக்கேன் டைப் பண்ண அதெல்லாம் வேண்டாம்க்கா ஒருவேளை நீங்க தூக்க கலக்கத்துல ஏதாவது லைனை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு இந்த கவர்னர் என் தலைமையில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான் அதுவும் உண்மைதான் ஆனா உனக்கு ஏதாவது தேவைப்பட்ட உடனே கிட்ட வந்து கேளு சரியா சீக்கிரம் வேலையை முடிச்சிடு நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா இல்ல இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கறேன் ராத்திரி ஃபுல்லா உட்கார்ந்து லெட்டர் டைப் பண்ணுனா இது ரொம்ப கஷ்டமாச்சே ஆமா இதுல நிறைய பேப்பர் இருக்கு ரொம்ப அதிகம்தான் அனே இதான என்னோட வேலை அப்புறம் இது வேலைக்கு மேல வேலை எக்ஸ்ட்ரா அந்த கவர்னர் எனக்கு கொடுத்தது நான் தான சொன்னேன் செய்றேன்னு அதான் இப்ப செய்யணும் அப்போ என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஷாம் நானே பாத்துக்கறேன் ஸ்ருதி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு நான் இந்த வேலையை வாங்கி கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன என்னது இது உங்க பாஸ் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா வேலை தராரு உங்களுக்கு அந்த வேலை வேண்டாம் வேற எங்கேயாவது நான் இல்ல இல்ல ஷாம் வேலை எப்படி இருந்தாலும் நான் இங்கதான் வேலை பார்க்கணும் ஆரம்பிச்சத பாதியில நிறுத்த எனக்கு விருப்பம் இல்ல அதோட இன்னும் கொஞ்ச நாள் தானே
அதுக்கு அப்புறம் நீங்க கோயம்புத்தூரே போய்டுவீங்களா? ஆ அப்படியா? சரி, நீங்க வேலை பார்த்துட்டே இருங்க, நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏ உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்ல. இது அஞ்சலி மேடமோட வீடு தானே? அவங்களுக்கு புடவ கொடுத்துட்டு போனே. அப்படி இருக்கும்போது வாட்ச்மேன் ஏன் இது மிஸ்டர் அஸ்வினோட வீடுன்னு சொன்னாரு? அஞ்சலி மேடம் அஸ்வின் சாரோட அக்காங்க. உள்ளவாமா. ஐ சே கெட் அவுட். என்ன? அவங்க அக்கா தம்பியா? அந்த மேடம் அவ்வளவு நல்லா பேசுவாங்க, ஆனா அஸ்வின் சார் அது வந்து ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அட நீங்களா? வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. என்ன இங்க புடவை எடுத்துட்டு போக வந்தீங்களா? இல்லங்க, இப்ப நான் மிஸ்டர் அஸ்வின் சாரோட கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்னது, நீங்க சென்னாவோட ஆபீஸ்ல வேலை பண்றீங்களா? ஆமாங்க. சரி, எப்படியும் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணோமே. எதுக்காக சொன்னேன்னா, எல்லா சாரியும் டேமேஜ் ஆகலன்னு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. சாரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனு கூட நினைச்சேன், ஆனா உங்க நம்பரை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், அதான் என்னால ஃபோன் பண்ண முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. இல்ல அதெல்லாம் பரவாயில்லைங்க. நிச்சயமா நீங்க எதையும் வேணும்னு செய்யலன்னு நினைக்கிறேன். ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. நீங்க சின்னாவை பார்க்க தானே வந்திருக்கீங்க? கொஞ்சம் இருங்க. ஜெயபிரகாஷ், இவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க, நான் உடனே வரேன். அஞ்சலி, இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? அப்படியே டிப் டாப். நீயா? இந்த செக்யூரிட்டிக்கு அறிவே கிடையாது, கண்டவங்களையும் உள்ள விட்டுடுறான். இப்ப என்ன மறுபடியும் கிழிஞ்ச புடவை கொடுத்துட்டு போக வந்திருக்கியா? இல்ல, யாருன்னே தெரியாத மாதிரி பாக்குற. பாரு, என்ன நல்லா பாரு. நீ புடவை வைக்க வந்தியே, அத வாங்க விடாம கேன்சல் பண்ண வச்சது நான் தான். நீங்களா? பின்ன வேற யாரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணாமலேயே அவ்வளவு பெரிய ஆர்டர் உன்கிட்ட கொடுத்தா எப்படி? இந்த வீட்ல என்னோட அனுமதி இல்லாம யாரும் எதுவும் செய்ய கூடாதா? என்ன சித்த? அத்தையா? இப்ப புரியுதா? நான் அஞ்சலியோட அத்தை. என்ன வேலைக்காரி நினைச்சிட்டல? வணக்கம். எங்க பாத்தியா அஞ்சலி, கிழிஞ்ச புடவையை கொடுத்துட்டு போனவன் மறுபடியும் வந்திருக்கா? இல்ல இல்ல அத்த, இவங்க நம்ம சின்னோட ஆபீஸ்ல வேலை பண்றாங்க. என்னது? ஐயோ, நம்ம அஸ்வினுக்கு என்னாச்சுன்னு புரியலையே. இந்த மொத்த ஊர்லயும் இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க யாருமே கிடைக்கலையா? கிழிஞ்ச புடவையை வைக்கிற பொண்ணு எதுக்காக இவன் வேலைக்கு வச்சான்? என்னம்மா ஹலோ ஹாய் எல்லாம் சொல்லி உங்ககிட்ட பேச மாட்டேன், உனக்கு வெறும் பாய் பாய் தான். அத்த, நீங்க எங்க அத்தை சொன்ன எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. அம்மா, அஸ்வின் சார் எங்க? நான் அவர்கிட்ட இந்த பேப்பர்ஸையும் டைப்ரைட்டரையும் கொடுக்கணும். சின்ன ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். என்னது, செடிக்கு தண்ணியா? என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. அஞ்சலி, இங்க வாமா. வர அத்தை, அத்த வர. இங்க பாருங்க, இதோ இங்க இருந்து நேரா போனீங்கன்னா எதிரில தெரியுறது அவன் ரூம். இந்த தடவை தப்ப போயிடாதீங்க.
சரி. அம்மா நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். ஸ்ருதி, சார் விழ போனாரு. அவரை பிடிக்க போனா இத தண்ணில போட்டுட்டேன். நான் விழ போனா? நீதான் விழ போன, நான் உன்னை காப்பாத்தினேன். அக்கா உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க நம்ம வீட்டுக்கு புடவை கொண்டு வந்தாங்க. பாட்டிக்கு இவங்க கொண்டு வந்த புடவை எல்லாம் பிடிச்சிருந்தது, இவங்களையும் பிடிச்சிருந்தது. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம டைப்ரைட்டரை நான் தண்ணியில போட்டுட்டேன். அட பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு? சின்ன இதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டான் இல்ல சின்ன. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, பாட்டி டிஃபன் சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்களும் வாங்க ஸ்ருதி. சரி. ஃபைல் இப்ப நீங்க இருந்து போலாம். என்ன இது, எப்படி அனுப்ப முடியும்? காலையில வீட்டுக்கு வந்திருக்காங்க, டிஃபன் சாப்பிடாம எப்படி? இவளுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குக்கா, இவ போகட்டும். உன் ஆபீஸோட ஸ்டார்டிங் டைம் 9:00. அக்கா இவ டிஃபன் சாப்பிடணும் அவசியம் இல்ல. நிச்சயமா அவசியம் இருக்கு, நான் சொல்றேன்ல. ஸ்ருதி டிஃபன் சாப்பிடாம போக கூடாது. எதுக்காக இப்ப உன் சார பாக்குற? எதுவும் சொல்ல மாட்டான். நீங்க என் கூட வாங்க. சரி. நான் தான் முதல்ல சொன்னல எங்கயே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. இங்க பாருமா, இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்கிறது சகஜம்தான். தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் இல்ல பாட்டி, அப்படி இல்ல, நான் எதுவும் நினைக்கல. பாபா உட்காருமா? உட்காருமா. ஸ்ருதி நீங்க ஹலோ ஹாய் பாய் பாய். கிழிஞ்சு போன புடவையை கொடுத்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதையா? நீ அஸ்வின் பிளீஸ்ல உட்கார்ந்து இருக்க. மனோரமா, பரவாயில்லம்மா, நீ உட்காரு உட்காரு. இன்னைக்கு ஒரு நாளாவது சின்ன அவன் அக்கா பக்கத்துல உட்காந்து சாப்பிடட்டும்.
ஜின்னா நீ இங்க உட்காரு. நீ உட்காருமா? பாட்டி நான் கிளம்புறேன். பாட்டி எனக்கு இப்ப டிஃபன் வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? நீ கோயம்புத்தூர்ல இருந்து வந்த பொண்ணு தானே? நான் கோயம்புத்தூர் பொண்ணு தான். அதுவே போதுமே. நம்ம கோயம்புத்தூர் ஆளுங்க சாப்பாட்டு விஷயத்துல வேண்டாங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. சரி. God bless ரெண்டு பேருக்கும். என்னமா என்னாச்சு? நீயும் சின்ன மாதிரியே நேத்து மழையில நனைஞ்சு போயிட்டியா என்ன?